கடலூர் கூத்தப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராணி இவர் அமெரிக்காவில் வேலை பார்த்து வந்து அவரது தம்பி குமார் தன்னுடைய வீட்டை வசிக்க கொடுத்துள்ளார். பின்னர் திரும்பி வந்து கேட்டபோது ராணி தனக்கு அந்த வீட்டில் பங்கு வேண்டும் என கேட்டு நீதிமன்றத்தில் உரிமையில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குமார் தகராறில் ஈடுபட்டு அக்கா கணவரான சேகரை கத்தியால் தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்த சேகர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் மறுநாள் வந்த குமார் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனங்களை உடைத்து கீழே தள்ளியும் கற்களை வீசியும் தாக்கியுள்ளார். இந்த காட்சிகள் அனைத்தும் வீட்டிலிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் திருப்பாதி புலிகள் போலீசார் குமார் உள்ளிட்ட 4 பேரை தேடி வந்தனர். இது தொடர்பாக குமார் தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் சேகர் குடும்பத்தினர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது இரு தரப்பிலும் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.